தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம யூடியூப் இல்லைனா வந்து ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கிறோம். அதை வீடியோவாக பார்த்து நம்ம செய்கிறதுக்காக தேடிட்டு இருக்கிறோம். இது வந்து டியூட்டோரியலாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சமையலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வீடியோ தேடுறோம், இல்லை வந்து மொபைலில் ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை மொபைல் சம்மந்தமான டவுட்ஸ் தீர்க்கறதுக்கு, இல்லை வந்து நம்ம ஸ்டடி சம்மந்தமான டவுட்ஸ் தீர்க்கறதுக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி தீர்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம அதை வீடியோவாக தேடுறோம். ஸோ நம்ம அப்படி தேடுற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து வேறு லாங்குவேஜில் வந்து வருது. ஸோ நமக்கு அது புரியாத லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அப்படி புரியாமல் வரக்கூடிய வீடியோவை நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் மாற்றி அந்த வீடியோவை பார்த்தா எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதை எப்படி பார்க்குறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு புரியாத லாங்குவேஜில் வரக்கூடிய வீடியோவை நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் மாற்றுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். இப்போ உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மேலே தெரியக்கூடிய சர்ச் பாரில் வந்து votch.tv வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன், அதாவது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணதும் இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய நேம் அப்புறம் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். எப்போவுமே வந்து நம்மளுடைய இமெயில் ஐடியை வந்து எல்லா வெப்சைட்லேயும் கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் இப்போ வந்து டெம்பரரியாக ஒரு இமெயில் ஐடி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரி மெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம பெரிய அளவு டைம் எல்லாம் எடுத்துக்காது, ஒரே செகண்ட் தான். இப்போ பாருங்கள், ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய்க்கோங்க. இதனுடைய லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக உள்ளாடி வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சும்மா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை என்டர் பண்ணி உள்ளாடி வந்ததுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்பரரி இமெயில் ஐடி வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண எல்லாம் வேண்டாம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து இமெயில் ஐடி கேட்டுச்சுன்னா இந்த மாதிரியான டெம்பரரி இமெயில் ஐடியை வந்து எடுத்து கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க, நான் சும்மா பிபிங்கிற ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த இமெயில் ஐடியை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளாடி போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டப்பிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் இருந்து வந்து டைரெக்டாக அந்த யூஆர்எல் கொடுத்து நீங்கள் அந்த வீடியோவை டப் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லைனா உங்களுடைய மொபைலில் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து எப்படி டப் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து டப் பண்ணணுமோ அந்த வீடியோவை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே தெரியக்கூடிய இந்த ஷேருங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து காப்பி லிங்க்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்கை வந்து இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தமிழில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்றி கேட்கலாம். வீடியோ எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுங்கிறத வந்து கொடுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழில் இருக்குது, நான் வந்து இங்கிலீஷை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே இது உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, வேறு எந்த லாங்குவேஜில் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் வேணுமோ நீங்கள் வந்து இந்த இடத்துல தமிழ்ங்கிறத வந்து கொடுத்துட்டா போதும். ஸோ நான் ஏன் இப்போ தமிழ் வீடியோ செலக்ட் பண்ணி இங்கிலீஷ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம கொடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை அதனால தான். ஸோ இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேட் இங்கிலீஷ் வீடியோங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் தமிழ் வீடியோங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கிரியேட் இங்கிலீஷ் வீடியோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே தெரியக்கூடிய இந்த 3-dot கியர் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் சைட்டுங்கிறத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஆடியோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கொடுத்து போட்டிருப்பாங்க, நம்ம என்னென்ன அந்த செகண்டில் வந்து பேசியிருக்கிறோம்ங்கிறத வந்து இங்கிலீஷ்லேயே வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லே வந்து எழுதி காமிச்சிருவாங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இங்கிலீஷ்ங்கிற ரெண்டு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். ஒரிஜினலுங்கிறது வந்து உங்களுடைய வீடியோவுடைய ஆடியோ, அதாவது வந்து ஒரிஜினல் வீடியோவுடைய ஆடியோ. செகண்ட் இருக்கக்கூடியது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண கொடுத்தது, அதாவது வந்து தமிழுக்கு கொடுத்துருந்தோம்னா தமிழ் காமிக்கும், மலையாளத்துக்கு கொடுத்துருந்தோம்னா மலையாளம் காமிக்கும், ஹிந்தி கொடுத்துருந்தோம்னா ஹிந்தி காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கனால இங்கிலீஷ் காமிக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆடியோ வந்து டப்பாக இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்ப்போம். Tamil One India Tamil Promo. Video to play a video in slow-mo.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமுள்ள எல்லா வீடியோவுமே வந்து உங்களால் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களை பலருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தருவீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் தருவீங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர். Thank you.